श्रीमान् वेंकटनाचार्य कविताकिसरी वेदाताचार्य वर्यो मे सन्नीधत्ता सदा हृदी श्रीमनूतन रंगनाहरिद्राड़ात्म विद्यालय श्रीमनूतन लक्ष्मण हरिद्रम प्राप्त तुर्याश्रम श्रीवासेन्द्र कटाक्ष सतपसुदा लक्ष्यात्म योगाक्षित श्रीमनूतन वाखदीचयम भक्तिया नव्यवागी च योगीन्द्र हया च पदसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्र हर्यम् बचाम स्वात्म संपदम् यस्य वाग् वृद्धि पर्यन्ता इति राध सरस्वती तस्मै वेदान्त गुरवे भूयो भूयो नमो नमः सबायै नमः स्वामी देशिकनाले अरुलि चेय्यप्पट्ट इतिराज सप्तशतीले ஒன்பதாவது ஸ்லோகத்தை நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம் பெரிய நம்பிகளை ஸ்தோத்திரம் செய்வதாக அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் தயாநிம் தேசிகம் பூர்ணமாக ஏன விஸ்வசிருஜோ விஷ்ணோ அபூர்யத மனோரத ஏன விஸ்வசிருஜ ஏன எந்த பெரிய நம்பியின் மூலமாக விஸ்வசிருஜக உலகத்தை சிருஷ்டித்தவரான விஷ்ணோகோ எம்பெருமானுடைய மனோரதா மனோரதமானது அபூர்யத்தை பூர்த்தி செய்யப்பட்டதோ அப்படிப்பட்ட தயாநிக்னம் தயையினால் பூர்ணராக இருக்கக்கூடியவரும் தேசிகம் ஆச்சாரிய சார்வ பௌமருமான பூர்ணம் ஆசிரியே அந்த மகாபூர்ணரை அதாவது அந்த பெரிய நம்பிகளை நான் ஆசிரியிக்கின்றேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாதிக்கின்றார் பெரிய நம்பிகள் அப்படின்றவர் ஹேவிளம்பி வருஷம் மார்கழி மாசம் கேட்டை திருநக்ஷத்திரத்துல கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீரங்கத்திலே அவதரித்தவர் இவருக்கு ஆறு சிஷ்யர்கள் எழுந்தொள்ளியிருந்தனர் அதிலே ஜெகத் பிரசித்தரான எம்பெருமானாரும் ஒருவர் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய மனோரதத்தை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஆச்சாரியன் அவதரித்தார் என்று சாதிக்கின்றார் எம்பெருமானுடைய மனோரதமானது எப்படி பூர்த்தியானது என்றால் இவர் எம்பெருமானார் ராமானுஜரை நம்முடைய சம்பிரதாயத்திற்கு அழைத்து வந்தபடியினாலே எம்பெருமான் நினைத்த காரியமானது இவரால் நிறைவேறியதாக சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் பல ஜென்மாக்கள் மூலமாக அவர்கள் செய்த அனாதிகாலமாக அவர்களால் செய்யப்பட்ட பாபங்களை பக்தி பிரபத்தி இது மாதிரியான உபாயங்களை கொண்டு இவைகளை அனுஷ்டித்து அதன் மூலமாக ஜீவர்கள் செய்த அனைத்து விதமான பாபங்களையும் போக்கி இந்த ஜீவர்கள் தன் திருவடியை ஆசிரியித்து பேரின்ப பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய மோட்சத்தை பெற வேண்டும் என்று எம்பெருமானுடைய ஆசையாக இருக்கின்றது அந்த ஆசையினாலே அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக லோகத்திலே ஜீவர்களை சிருஷ்டித்து அவர்களுக்கான தகுந்த சரீரத்தையும் சிருஷ்டித்து புலன்களையும் சிருஷ்டித்து அவர்களுக்கு உதவி செய்கிறான் பரமன் இதைத்தான் நாச்சியாரும் வையத்து வாழ்வீர்கள் என்று இந்த லோகத்திலே பிறந்தவர்களை போற்றி புகழ்கிறாள் மற்ற ஆழ்வார்கள் ஆதலால் பிறவி வேண்டேன் என்று பிறவியை இகழ்ந்தாலும் நாச்சியார் இந்த லோகத்தில் பிறந்தால் மட்டும்தான் எம்பெருமானை உபாசிக்க முடியும் எம்பெருமானுடைய குணங்களை நன்றாக அனுபவிக்க முடியும் நாம் செய்த பாப்பங்களுக்கு பிராயசித்தம் இந்த லோகத்தில் பிறந்தால் மட்டுமே தியான சமாதிகளை கொண்டு நாம் அந்த பாப்பங்களை போக்கடித்துக் கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் நாச்சியாரும் இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார் எம்பெருமானுக்கு இருந்த இந்த ஆசையின் காரணமாக லோக்கத்தை சிற்டிக்கும் பொழுது சடகோபமுனி நாதமுனி யாமுனமுனி என்று சொல்லக்கூடிய இவர்களை நம்மாழ்வார் நாதமுனிகள் ஆளவந்தார் என்று இவர்களை சிருஷ்டித்த அந்த கிரமத்திலே பெரிய நம்பிகளையும் சிருஷ்டிக்கின்றான் ஏனென்றால் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் தழைத்து விளங்க வேண்டும் இவர் மூலமாக ஒரு மகது உபகாரமானது அரங்கேற இருக்கின்றது என்ற எண்ணமானது பெரிய நம்பிகள் விஷயத்திலே பெருமாளுக்கு இருக்கின்றது ஆகையினாலே இந்த பெரிய நம்பிகளை எம்பெருவான் சிருஷ்டித்து இவர் மூலமாக தான் எண்ணிய காரியத்தை அவன் நிறைவேற்றிக் கொள்கிறான் பல பேர் பிரபத்தி மார்க்கத்திலே இந்த திவ்யதம்பதிகள் தம்பதிகள் ரங்கநாயக்கி ரங்கநாதன் திருவடியிலே ஆசிரியித்து சிவைகுண்ட பிராப்தியை அடைய வேண்டும் என்ற எண்ணமானது பல ஆச்சாரிய சார்வபோமர்களுக்கு இருக்கின்றது வேதங்களுக்கு தவறான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற மதங்களை நிரசித்து எம்பெருமான் திருவடி ஒன்றே நாம் உய்வதற்கு வழி என்ற ஒரு வேதத்திற்கு விரோதமல்லாத ஒரு சம்பிரதாயத்தை காட்டி கொடுப்பதே இந்த ஆச்சாரியர்களின் நிலைப்பாடாக இருந்தது அப்படி வேதத்திற்கு ஏற்பட்ட அபார்த்தங்களை போக்கி அருளியவர் நம்முடைய பகவத் பாஷகாரர் அப்படிப்பட்ட பகவத் பாஷகாரரை ரங்கநாதனுடைய ஆக்ஞியின் பேரிலே ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து சென்றவர் நம்முடைய பெரிய நம்பிகள் ஆகையினாலே பெரிய நம்பிகளுடைய ஒரு பங்கு சம்பிரதாயத்திலே மிக முக்கியமான பங்காக இருக்கின்றது பெரிய பெருமாள் பெரிய நம்பிகளை அழைத்து ராமானுஜரை ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வாரும் என்று தெரிவிக்க பெரிய நம்பிகள் ராமானுஜரை அழைத்து செல்வதற்காக காஞ்சிபுரம் எழுந்தருள இருவரும் மதுராந்தக க்ஷேத்திரத்திலே அடியனுடைய க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய மதுராந்தக கஷேத்திரத்திலே இருவரும் சந்தித்தனர் இன்றும் அந்த வைபவத்தை நாம் மதுராந்தகத்திலே பார்க்கலாம் பாஷகாரர் பெளோடு சேர்ந்து இங்கே சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார் உலகம் முழுவதும் பார்த்தால் ஸ்ரீபாஷியகாரர் வெள்ள வஸ்திரத்திலே சேவை சாதிக்கக்கூடிய அதாவது கிரகஸ்தாசிரமத்திலே இருக்கும் பொழுது இங்கு பஞ்சசம்ஸ்காரம் நடைபெற்ற காரணத்தினால் இங்கு வெள்ள வஸ்திரத்திலே ஸ்ரீபாஷகாரர் சேவை சாதிக்கிறார் உலகத்திலே இந்த ஒரு கஷேத்திரத்தில் மட்டும்தான் மதுராந்தக கேத்திரத்தில் மட்டும்தான் ஸ்ரீபாஷகாரர் வெள்ள வஸ்திரத்திலே சேவை சாதிக்கிறார் மற்ற எந்த இடத்திலும் சன்னியாச திருக்கோலத்திலே மட்டுமே சேவை சாதிப்பார் இப்படி பெரிய நம்பிகள் உடையவர் விஷயத்திலே தயாபூர்ணராய் இருந்து கொண்டு தயாபூர்ணர் அப்படின்னால் கருணை நிரம்பியவராக இருந்து கொண்டு உடையவர் மூலமாக மக்களை திருத்தி பணி காரணத்தினால் இவருக்கு இந்த சம்பிரதாயத்திலே இப்படி ஒரு பெரிய ஸ்தானமானது வாய்க்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே பெரிய நம்பிகள் என்று திருநாமம் கொண்ட இவரை தயாநிக்னம் தயாபூர்ணர் என்றும் அழைக்கின்றனர் பெரிய பெருமாளுடைய திருவுள்ளத்தையும் சாக்சாத் அஸ்மாத் எம்பெருமான் தேவாதிராஜனுடைய திருவுள்ளத்தையும் மகாபூர்ணம் சமாசிரயேத் என்று ராமானுஜருக்கு கட்டளையிட்ட வரதராஜ பெருமாளுடைய திருவுள்ளத்தையும் பூர்த்தி செய்தபடியினால் இரண்டு எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை பூர்த்தி செய்தபடியினால் பாகவத ஆச்சாரியர்களுடைய கட்டாக்ஷம் நிரம்ப பெற்றவராக இந்த மகாபூர்ணர் எழுந்தருளியிருந்தார் இவருக்கு எப்படி ஆச்சாரிய திவ்ய கதாட்சம் பரிபூர்ணமாக கிடைத்ததோ அதன்படி இவருக்கு பின்னால் வந்த ஆச்சாரிய சார்வபோமர்களுக்கும் ஆச்சாரிய சார்வபோமர்களுடைய திவ்ய கதாட்சம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு இவர் வழிவகுத்து கொடுத்தபடியினாலே இத்தகு பெரிய நம்பிகளை நான் வணங்குகின்றேன் என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாதிக்கின்றார் కవితర్కికసింహాయ కళ్యాణ గుణశాలిని శ్రీమతే వేంకటేషాయ వేదాంతగరవే నమా